அண்மை செய்தி, ஒடிசா ரயில் விபத்து தொடர்பாக ரயில்வே அமைச்சகத்தின் கோரிக்கையை ஏற்று சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். காவ்யா, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாட்டையே உலுக்கிய ஒடிசா ரயில் விபத்து சம்பவம் தொடர்பாக சிபிஐ தனது விசாரணையை தொடங்கியுள்ளது. கடந்த 2ஆம் தேதி ஒடிசாவின் பால்சோர் மாவட்டத்தில் 2 பயணிகள் ரயிலும் 1 சரக்கு ரயிலும் மோதிக்கொண்ட விபத்தில் 278 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு முன்னர் மேலும் இந்த விபத்தில் காயமடைந்த 1000க்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து காயமடைந்தவரை நேரில் சந்தித்த பிரதமர் மோடி இந்த சம்பவம் தொடர்பாக இந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவர் என முன்னதாக தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் எழுந்து வந்த நிலையில் இன்று காலை சிபிஐ அதிகாரிகள் சம்பவ இடத்தை நேரில் சென்று ஆய்வு செய்தனர். அதாவது 3 நாட்கள் சீரமைப்பு பணிகளுக்கு பின் இன்றுதான் 4 வழித்தடங்களிலும் ரயில்கள் இயக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் இன்று காலை சென்று ஆய்வில் ஈடுபட்ட நிலையில் தனது விசாரணையை தொடங்க உள்ளதாக சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சம்பவம் தொடர்பாக பேட்டியளித்த மத்திய ரயில்வே அமைச்சகம் சிபிஐ அதிகாரிகளின் விசாரணைக்கு பரிந்துரைத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய அமைச்சர்களின் நாட்டுவேலை காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் எனவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். தொடர்ந்து இந்த கோரிக்கையை ஏற்று சிபிஐ என்பது தனது விசாரணையை தொடங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது முன்னதாக ரயிலின் தரத்தை மாற்றக்கூடிய மின்னணு இன்டர்லாக்கிங் முறையில் ஏற்பட்ட மாற்றமே விபத்திற்கு காரணம் என முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது இந்த பாதையில் போக்குவரத்தை சீர் செய்வதுதான் எங்களது முக்கிய நோக்கமாக உள்ளது எனவும் முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் விபத்திற்குரிய உண்மையான காரணம் என்ன என்பது தொடர்பாக சிபிஐ தனது விசாரணையை தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் விரைவில், அதாவது 2 அல்லது 3 நாட்களுக்குள் உண்மையான காரணம் என்பது தொடர்பாக சிபிஐ தனது அறிக்கையை தாக்கல் செய்யும் என தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.